வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பைய அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அனைவருக்கும் நம்முடைய முத்து முகமது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமான இந்த ரபியுல் அவல் 12 ஐது மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐது மீலாது பெருநாள் வாழ்த்துக்கள். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மண்ணில் நாமெல்லாம் முஸ்லிம்களாக இஸ்லாமில் இருக்கின்றோம் என்றால் அதற்கு மிகப்பெரும் காரணம் நம்முடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இப்போ அப்படிப்பட்ட நபியினுடைய இந்த பிறந்த நாளை நாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக, அவர்களை புகழக்கூடிய நாளாக, அவர்களை நினைக்கக்கூடிய நாளாக நாம் ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய நபியை பற்றி குர்ஆனில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இப்படி தான் அறிமுகப்படுத்துகின்றான், அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி யார் என்று தெரியுமா? இந்த மூமினான மக்களுக்கு அவர்களை உயிரை விடவும் மிக மேலானவர்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றான். அப்போ ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துவது எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? இந்த நபி மூமினான மக்களுக்கு, முஸ்லிமான மக்களுக்கு தன் உயிரை விடவும் மேலானவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தாய் தந்தையை விட, நம்முடைய குடும்பத்தை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, நம் உலகில் நேசிக்கின்ற அனைத்து மக்களையும் விட நம் உயிருக்கு மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஜனன நாள், உதித்த நாள் இந்த ரபியுல் அவ்வல் 12. இந்த நாளை நாம் சந்தோஷமாக நாம் மக்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்து சொல்ல வேண்டும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிகமாக நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் புகழ் பாட வேண்டும், அவர்களை பற்றிய பேச்சுகளை பேச வேண்டும். பொதுவாக ரசூலுல்லாஹ் பற்றி வெறும் பிரியப்படுகின்றோம் என்று சொன்னால் மாத்திரம் பார்த்தது. பிரியப்படுறோம்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் பிரியப்படக்கூடியவர் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதலில் அவர்கள் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். முதல் விஷயம், அவளை ஈமான் கொள்ளாமல் நமக்கு முஸ்லீம் என்பது நமக்கு பரிபூர்ணத்துவமாகாது. அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன், நபி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் அது பரிபூர்ணமான மூமின் ஆகாது. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, குல் இன் குன்தும் தஹிபூன் அல்லாஹ், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்கள் ஆகியிருந்தால் ஃபத்தபிஊனி, அவர்கள் உங்களை பின்பற்ற வேண்டும். உங்களை பின்பற்றினால்தான் அவர்களுடைய பிரியம் அல்லாஹ்வுக்கு பிரியப்பட்டதாக முடியும். இப்போ முதலில் ரசூலுல்லாஹ் மீது ஈமான் கொண்டு அவர்களை பிரியப்பட வேண்டும். இரண்டாவது விஷயம், அவர்கள் மீது அதிகமாக சலவாத் சொல்ல வேண்டும். அவர்கள் மீது அதிகமாக செலவாக சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற பொழுது எல்லா அமல்களையுமே அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். இதை செய்யுங்கள், தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கின்றான். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம்தான், நானும் செய்கின்றேன், மலக்குமார்களும் செய்கின்றார்கள், நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். அதுதான் நம்முடைய உயிரில் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவாக சொல்வது. அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, இன்னல்லாஹ வமலாஇகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹும் சரி அவனுடைய மலக்குமார்களும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவாக சொல்கின்றார்கள், அதனால் நீங்களும் செலவாக சொல்லுங்கள் என்பது அல்லாஹ் சொல்கின்றான். அப்போது அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் செய்கின்ற அந்த செலவாத்தை நாமும் ரசூலுல்லாஹி அதிகமாக சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் முஹப்பத்தை வைத்தவர்கள் அவருடைய பெயரை கேட்கின்ற பொழுதெல்லாம், அவர்கள் நினைக்கின்ற பொழுதெல்லாம் அதிகமாக செலவாத் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ரசூல் சொன்னாங்க, மன் தரக்க ஸலாத்த அலைய ஃபகத் நசிய தரீக்கல் ஜன்னா. யார் என் மீது செலவா சொல்வதை மறந்து விட்டாரோ அவர் சொர்க்கத்தின் பாதையையே மறந்து விட்டன் என்பதை சொல்லி காமிச்சான். அப்போ செலவாத் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ன அவுலன்னா சிவமல் கியாமா ஃபக்சருகம் அலைய செலவாத், கியாமத்து நாளிலே என்னிடத்தில் மிக உயர்ந்தவராக இருப்பவர் யார் தெரியுமா? என் மீது அதிகமாக செலவா சொல்லும்போது சொல்லி காமிச்சான். இப்போ ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக செலவா சொல்லுங்கள், முஹப்பத்தாக செலவா சொல்லுங்கள், கடமைக்காக அல்ல. ரசூலுல்லாஹ் பேரை கேட்கின்ற பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்று முஹப்பத்தாக பிரியத்தோடு அவர்கள் மீது செலவா சொல்லுங்கள். இப்போ இரண்டாவது விஷயம், மூன்றாவது விஷயம், அவருடைய சுன்னத்துகளை ஃபாலோ பண்ண வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டும். இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த வழிமுறைகளை, ஆக சிறந்த நற்குணங்களை கொண்டவர்கள் நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வழிமுறை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய ஒவ்வொரு நடைமுறையும் வாழ்க்கையையும் நாம் பின்பற்ற வேண்டும். இது ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையான கடமை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றாமல், பெருமானாருடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் யாரும் வெற்றி கொள்ள முடியாது, யாரும் இந்த உலகத்திலே உண்மையான வெற்றி பெற்றவர்கள் ஆக முடியாமல் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். லக்கத் கான் லக்கு ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹசனா, உங்களுடைய இந்த நபி இடத்திலே அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலகத்தில் ரோல் மாடலாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏற்றுக்கொள்கின்றார். இளைஞர்கள் எல்லாம் தன் ரோல் மாடலாக நடிகர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். சில பெரியவர்கள் தத்துவ ரீதியாக பெரியார்களையோ யாரோ எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் எல்லா விதத்திலையும் தத்துவ ரீதியாக, ரோல் மாடலாக, உடல் ரீதியாக, நம்முடைய வழிபாட்டு ரீதியாக, நடைமுறை ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, எல்லா ரீதியாகவும் நாம் எடுத்துக்கொள்ள தகுதியான ஒரே தலைவர் நம்முடைய உயிரில் மேலான முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். அப்போது அவர்
அவர்கள் நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வழிமுறைகள் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் நேசம் கொள்கின்றோம் என்று சொன்னால் அவருடைய வழிமுறைகளை நாம் வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். பருமையானவர்களே, அவர்களை பின்பற்றுகின்றோம் என்று கூறுகின்ற நாம் முதலில் அவர்களை பிரியப்பட வேண்டும். அவர்கள் மீது உண்மையான ஈமான் கொள்ள வேண்டும். அவர்களுடைய நடைமுறைகள் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அவர்களை புகழ வேண்டும். அவர்கள் மீது அதிகமாக செலவாக தோத வேண்டும். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அவர்கள் மீது நாம் பிரியப்படுகின்றோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அளப்பரியான கடமை என்பது இதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த தினத்திலே அவர்களை பற்றி அதிகமாக பேசுங்கள், அதிகமாக செலவாக தோதுங்கள், அவர்களின் நடைமுறைகளை பின்பற்றுவோம் என்று சபதம் மேற்கொள்ளுங்கள். அவர்களுடைய புகழை மென்மேலும் அல்லாஹ் அதிகரித்து கொண்டே செல்கின்றான். நாமும் அவர்களை புகழ்வதற்கு தயங்கக்கூடாது, கஞ்சப்படக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாயகம் நாளை சோனத்திலே அவர்கள் நம்முடைய உயிரிலும் மேலான முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் கோர்த்து சோனம் செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீப் பாக்கியத்தை தந்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.